ஸ்ட்ராங், த மோஸ்ட் அவேட்டட் வலிமை, இந்த பவர் வெளியாகிடுச்சு, பார்த்தும் ஆச்சு. ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு ஸ்பாய்லர் கம்மி பண்ணி ரிவ்யூ போடலாம் அப்படின்னு படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நினச்சேன். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த படத்தில் ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஸ்க்ரீன் பிளேயில் கதையில் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஹெச் வினோத் அவர்களை போனி கபூர் எந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாருன்னு நினச்சி தான் நான் போய் அந்த படத்தை பார்த்தேன். பார்த்தா நல்லா யூஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க், அஜித் சரையும் வினோத் சரையும் யுவன் சரையும் நல்லா அவர் யூஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு குற்றச்சாட்டாக நான் சொல்ல வரல, உண்மையிலேயே தீரன் அதிகாரம் ஒன்று, சதுரங்க வேட்டை, இன்க்ளூடிங் நேர்கொண்ட பார்வையெல்லாம் எடுத்த ஒரு டைரக்டரோட படமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்குது. நார்மலாக ஒரு அஜித் சார் படம் எப்படி இருக்கும், ஒரு காலத்தில் முன்னெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு கமர்ஷியல் டைப்பில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சாயல்லாம் மாற்றப்பட்டு அவரோட ஸ்டைல் சேஞ்ச் ஆகி ஒரு எண்ணெய் இருந்தால் எப்படி இருந்தது, இவன் ஒரு ரூரல் படமாக இருந்தாலும் விசுவாசம் எப்படி இருந்தது, வீரம் எப்படி இருந்தது, அதையெல்லாம் தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் எக்ஸ்பி நோட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஆக்ஷன் படம் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி பார்த்தா, எக்ஸெப்ட் அந்த பைக் ஸ்டன்ஸை சினிமோட்டோகிராஃப் பண்ண விதமாக இருக்கணும், அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதை தவிர்த்து அந்த பைக் ஸ்டன்ஸ் ப்ளஸ் சில பல இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் அதையெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா, இது ஒரு டிப்பிக்கல் இந்தியன் சென்டிமெண்டல் ட்ராமா படமாக மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். நல்ல கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா, இவன்தோ சதுரங்க வேட்டையில் ஒரு ஸ்ட்ராங் சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு அம்மா சென்டிமெண்ட் தான் அதுவும், ஆனால் அதுவும் ஒரு ஃபோர்ஷெடோ பண்ணியிருப்பாங்க அழகாக, எப்பவுமே பார்க்குற மாதிரி ஒரு கிளீஷே இல்லாமல் காட்டியிருப்பாங்க. அண்ட் கண்டினியூட்டியில் ஒரு தீரன் அதிகாரம் ஒன்றில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுலேயும் ஒரு வைப் சென்டிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்களோட ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கிளீஷேவாக ரொம்ப ஃபோர்ஷெடோ அப்ளை பண்ணாமல் ரொம்பவே அழகான முறையில் ரொம்ப புதுசான முறையில் கூட காமிச்சிருப்பாங்க. ஒரு கோர் ஐடியாவை எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு தரமான படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரை ஏன் இவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இப்படி பார்த்துக்கிறாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு தான் இல்லைன்னு நான் சொல்ல, ஒரு அஜித் ஃபேனாக இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் இது எப்படி இருந்ததுன்னா, அந்த படம் உண்மையிலே ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருக்கும், அதை சேஸ் பண்ணி கடைசியில் டாமினேட் பண்ணுவாங்க, அப்படி ரொம்பவே கிளீஷேவான ஒரு முறையில் ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்கிற ஒரு படமாக இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா, அஜித் சாரோட பொட்டென்ஷியலோ வினோத் சாரோட பொட்டென்ஷியலோ இது கிடையாது, இதை விட அதிகமான எதிர்பார்த்துன்னு கூட நான் அடித்து சொல்லுவேன். என்ன, விவேகம் படத்தோட கொஞ்சம் பெட்டராக இருந்தது, ரொம்பலாம் உழப்பாமல் ரொம்பவே டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக பார்த்து ஒரு சில கட்டங்கள்லாம் உண்மையிலே வா அப்படின்னு சொல்கிற சீன்கள் இருக்குது. அதுவும் அந்த பைக் சீன்ஸ் எடுத்த சினிமோட்டோகிராஃபி வாயிலாகவும் யுவன் சாரோட பிஜிஎம்ஸ் வந்துட்டு ரொம்பவே தரமாகவே தான் இருந்தது. சில பேருக்கு லோவாக இருந்ததுலாம் செகண்ட் ஹாஃப்லாம் அந்த ரப்பப்பேம்னு ஒன்று வரும், அதை வச்சு படத்தை ஓட்டிட்டு வரோம்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. ஆனால் அங்கேயும் கொஞ்சம் விஷயங்கள் நல்லா ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரொம்ப த்ரில்லிங்கான விஷயங்கள். இது கைண்ட் ஆஃப் ஒரு எம்ஜிஆர் சார் மூவியில் தான் இருந்துச்சு, ரொம்ப கிளீஷேவாக வந்துட்டு ஒரு வில்லனை தாக்கியே ஆகணும், ஆனால் அது வேறு மூலையில் தாக்கணும், அவனோட இடத்துல பூந்தே தாக்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு படபடப்போடு இருந்துச்சு, அந்த படபடப்பு ஏன் படம் முழுக்க இல்லை, அது ஏன் ஒரு நார்மல் டிப்பிக்கல் கமர்ஷியல் படம் மாதிரி போணுச்சுங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படம் ஒர்க் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணம் அஜித் சார், அவரோட ஸ்க்ரீன் ப்ளசன்ஸ் இன்னமும் அப்படியே இருக்குது. நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் விரும்பி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பார்க்கலாம். தயவு செஞ்சு ஸ்க்ரீன் பிளே எதிர்பார்க்காதீங்க, அது ஒரு வேறு ஒரு ஃப்ளோவில் தான் போகும், டிப்பிக்கல் இந்தியன் சினிமா மாதிரி தான் போகும். நீங்கள் எதிர்பார்க்குற எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எதுவுமே வந்துட்டு நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். இது ஸ்பாய்லர் கிடையாது, ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இது ஒரு டிப்பிக்கல் இந்தியன் சினிமாவோட ஃபார்மேட்டில் கொஞ்சம் ஹாலிவுட் டிப்பிக்கலோட ஒரு பைக் ஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் தான் வலிமை.